அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்த அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு நாடகத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தின் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தின் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா இன்று நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவோ நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்த தங்க என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நின்றதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் நீர் பருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது கண்ணில் நீர் பருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது அது பாசமன்றோ இது வேசமன்றோ அது பாசமன்றோ இது வேசமன்றோ அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ இந்த ராஜம் பாட்டு ரங்கத்துறை ஏழை அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளமும் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்த அருமை அருமை ஐயா உங்க பேர் சொல்லுங்க
என் பேரு முருகேசன், நான் குன்றத்தூர்ல இருந்து வர்றேன். மீசை முருகேசன் அவங்க பேரு, பெரிய முருகேசனா? அது சிறு வயசுல இந்த மீசை வச்சு பழக்கப்பட்டதுனால அதை விட முடியல, விட முடியல. அருமையான பாடல், நன்றாக முயற்சி பண்ணி பாடியிருக்கேன். காசு என்ன, அதாவது அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அது போல இந்த ஒரு பாடல், அருமையான பாடல். என்ன படம் இது? இது வந்து ராஜபாட் ரங்கத்துறை. ரங்கத்துறை யார் பாடிய பாடல்? டி எம் சந்தோ ஐயா அவர்கள் பாடிய பாடலை இவர் பாட முயற்சி தான். அருமையாக பாடல். நம்ம தமிழ் தொலைக்காட்சி உங்கள் குல்ஷனில் பாட தமிழ் படை செய்ய சார்வாங்க ஐயா. நன்றி, வாங்க ஐயா. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சியினர்களை உங்கள் குல்ஷன் பாடத்தில் பாட நிகழ்ச்சியில் அருமையான பாடல் கேட்டீங்க. இந்த பாடத்தில் மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல்